லோட் பத்தி பேசும்போது ஒரு நீச்சர் ஃபேன்ல இருக்க ஒரு எஸ்ஐபி பத்தி நம்ம பேசணும் இல்லையா, அது வந்து அதை பத்தி நல்லா சொன்னீங்க, பெஸ்டா சொன்னீங்க. அதே மாதிரி செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போடும்போதும் அந்த நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவீங்க. ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது நல்லதா எப்படி, ஏன்னா மார்க்கெட்ல வந்து அதை பத்தி ஒரு தவறான கருத்துக்கள் நிலவு இல்லையா, அதை பத்தி என்ன சொல்றது என்ன சொல்றீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்னாலே ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நாட்டாக இருக்கு. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, ரெண்டு டிஃபரெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒன்று டெட் கேட்டகரி ஃபண்ட்ஸ் இருக்கு, இல்லை ஈக்விட்டி கேட்டகரி ஃபண்ட்ஸ். டெட் கேட்டகரி ஃபண்ட்ஸில் வந்து ஒரு நாளில் இருக்கு, நான் எப்படி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு தேவையான கையில் இருக்க பணம் வச்சிருக்கேன் தம்பி அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கோம், போட்டு வச்சுட்டு அவங்க எப்போ தேவை எடுத்துக்கணும். அது மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் டெட் ஃபண்ட்ஸ் சொல்லிக்கான ஃபண்ட்ஸ் இருக்குது, அங்கேயும் நீங்கள் ஒரு நாளில் இருந்து ஒரு வருடத்துக்கோ இல்லை ரெண்டு வருடத்துக்கோ நீங்கள் வந்து அங்கேயும் போட்டு வச்சுக்கலாம். அங்கேயும் ஒரு அஞ்சு ஆறு வகையான கேட்டகரி ஃபண்ட்ஸ் இருக்குது, எவ்வளவு நாளைக்கு பணம் எடுக்க தேவைப்படாது, பணம் தேவை கழிச்சு யூஸ் பண்ண மாட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான சரிங்களா? ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் லாங்டர்மாக குறைஞ்சது 3 வருஷத்துல இருந்து அதுக்கு நேராக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கொண்டு போவாங்க. எஸ்ஐபி முறைக்கு போகிறீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நீங்கள் ஒன் டைம் கூட வந்து லாங்டர்மாக வச்சுக்கிங்க ஒன் டைம் பெட்டராக இருக்கும். எஸ்ஐபியாக பார்த்தா இன்னும் அது பெட்டர் உங்களுக்கு பல பேர் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி அதுக்கான ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அதை வந்து மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய 10,000 இன்னொருத்தோட 10,000 இன்னொருத்தோட 10,000 நீங்கள் பலர்கிட்ட 10,000 சேர்த்து நிறைய ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. அந்த ஸ்டாக்ஸில் இருக்கிற லாபமும் நட்டமும் திரிஞ்சு போயிடும், டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறோம் திரிஞ்சு போயிடும். ஸோ உதாரணமாக நான் வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், எங்கள் கையில் மியூச்சுவல் ஃபண்டாக என்னென்னு புரியல சொல்கிறேன். உங்கள் கையில் ஒரு 40 லட்சம் இருக்குது, 20 லட்சம் கொண்டு போய் நீங்கள் அவுட்டில் வந்து ஒரு வீடு வாங்கிருக்கேன், அந்த வீடை வாங்கிட்டீங்க அதுக்கு வாடகை வாடகைக்கு மட்டும் வீடு வந்தீங்க. இன்னொன்று மிச்சத்தில் 20 லட்சம் சிட்டிக்குள்ள நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்த்து ஆளுக்கு 20 லட்சம் ரெண்டு பேருக்குமே ஒரு காம்ப்ளெக்ஸ் வாங்கிங்க, காம்ப்ளெக்ஸில் ஒரு 10-15 கடை அதையும் வாடகை தான் வந்தீங்க. இப்போ உதாரணம்னா 6 மாதம் கழிச்சு அந்த நீங்கள் அவுட்டில் வாங்கின வீட்டுக்கு வந்து வாடகை வருது அப்படின்னா உங்களுக்கு நட்டாங்க. பட் ஆனால் இங்கே நீங்கள் காம்ப்ளெக்ஸ் வாங்கிங்க, இந்த 15 கடையோட வருமானத்தையும் நீங்கள் பிரிச்சுக்கிங்க, அது எவ்வளோ டாக்ஸாக கட்டி போது பிரிச்சுக்கிங்க. இப்போ 15 கடையில் 4 கடைக்கு வந்து வாடகைக்கு வரல, 11 கடையில் 10 கடை வாடகை வருது அப்படின்னா இப்போ நீங்கள் பிரிக்கிறா போகிறீங்க. ஆனால் அந்த 20 லட்சம் உங்கள் டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு வாடகை வரல, ஆனால் இந்த 20 லட்சம் இருந்து அந்த வாடகை பிரியும். ஏன்னா கொஞ்சம் நிறையா மிஸ்ஸு கம்மியாகும், 15 கடை வாடகை கடையில் நிறையா வரும், அப்படி 10 கடை வாடகை வரையில் கம்மியாகும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, லாபமும் நட்டத்தையும் பிரித்து கொடுக்குறது, பலதரப்பட்ட மக்களோட பணத்தை வாங்கி மக்களுக்கு லாபத்தை நட்டு பிரித்து கொடுக்குறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுது. ஏன்னா நம்மளால் முடிவு எடுக்க முடியாது, ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்காக நல்ல கம்பெனியாக வளர்க்கக்கூடிய கம்பெனியாக பணத்தை நம்மளால் வாங்க முடியாது பட்சத்தில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டை தெரிஞ்சு எடுக்கிறது நல்லாயிருக்கும், அது லாங் டேர்மாக இருக்கும். நீங்கள் ஷார்ட் டேம்னா அதுக்கும் ஃபண்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்னாலே வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற இருக்கும் ஒரு தீவிரமா இருக்கும்